நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தோட புக் பேக் வினாக்களுக்குரிய விடைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் புக் பேக் என்னாமே அனைத்து பாடங்களையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்றதுக்காக தான் தினம் ஒரு புக் பேக்கில் இருந்து ஒவ்வொரு பாடமாக பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையான முறையில் நல்ல மெமரிஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் ஒரு ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்த பாடங்களை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட இறுதியில் அதற்குரிய லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த அடுத்த பாடங்களுக்குரிய புக் பேக்கையும் பார்த்து

உந்த மாற்றம் கனத்தாக்கு கீழ் கண்டவற்றுள் எதற்கு சமமானது அப்படின்னா உந்த மாற்றம் கீழ்கண்டவற்றுள் நியூட்டன் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகின்றது அப்படின்னா ஓய்வு நிலையிலுள்ள பொருளிலும் இயக்க நிலையிலுள்ள பொருளிலும் இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆ மற்றும் ஆ இரண்டுமே தான் நியூட்டன் மூன்றாம் விதி பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு நிலையிலுள்ள பொருளிலும் இயக்க நிலையிலுள்ள பொருளிலும் பயன்படுகின்றது உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு வரையப்படும் ஒரு வரைய வரையப்படுகின்றது அப்படின்னா அந்த வரைபடத்தோட சாய்வு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோடய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா விசை உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரைப்படுகின்றது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு என்ன அப்படின்னா விசை விசையின் சுழற்சி விளைவு கிற்கணம் எந்த விளையாட்டில் பயன்படுகின்றது அப்படின்னா சைக்கிள் பந்தயம் விசையின் சுழற்சி விளைவு கீழ்கானும் எந்த விளையாட்டில் பயன்படுகின்றது அப்படின்னா சைக்கிள் பந்தயம் புக் பேக்கிலிருந்து காவல்துறை தேர்வாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் டைரெக்டாக கூட சில கொஸ்டின் கேட்கலாம் ஸோ புக் பேக்கை நண்பர்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ளே இருக்கிறத படிங்க இல்லை அப்படின்னாலும் பாடத்தை தெளிவான முறையில் படிச்சுட்டு புக் பேக்கை வந்து நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் புவியிருப்பு முடுக்கம் ஜியின் யின் அழகு எம்எஸ் பவர் மைனஸ் இரண்டு ஆகும் இது கீழ்கான் அலகுகளில் எதற்கு சமமாகும் அப்படின்னா என் கே ஜி பவர் மைனஸ் ஒன்று புவியின் முடுக்கம் ஜியின் அழகு எம்எஸ் பவர் மைனஸ் இரண்டு ஆகும் இது கீழ்கான மலகுகளில் எதற்கு சமமானது அப்படின்னா என்கேஜி பவர் மைனஸ் ஒன்று ஒரு கிலோகிராம் எடை என்பது தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நாலு ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்குச் சமமாகும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நாலு இதற்குச் சமமாகும் புவியில் எம் நிறை கொண்ட பொருளின் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது அங்கு அதன் நிறை மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எம் தான் நிறை மதிப்பு எப்பயுமே மாறாது நிறை மதிப்பு வந்து புவியில் எம் அப்படின்னா அந்த கோளிலையும் எம்தான் நிலைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆழத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியின் பொருட்களின் இடையானது இதுக்கு நிறைய நண்பர்கள் நிறைய முறையில் வந்து விடைய சொல்கிறாங்க அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க சில ப்ரைவேட் கைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இருபது சத இருபத்தி ஐந்து சதவீதம் குறையும் அப்படின்றதையும் சில ப்ரைவேட் கைடில் கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்கள் முந்நூறு அப்படின்றது தான் அதிகபட்சம் ஃபார்முலாட்டிக்கான விடை இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய வினாக்கள் தேர்வுகளை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னா நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆ மற்றும் அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்பு இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர் இந்நிகழ்வு நிலைமம் மூலம் விளக்கப்படுகின்றது நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர் இந்நிகழ்வு நிலைமம் மூலம் விளக்கப்படுகின்றது மரபு ரீதியாக வளஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேற்குறியலும் குறிக்கப்படுகின்றது மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்புத்திறன் எதிர்குறியலும் இணஞ்சொலி திருப்புத்திறன் நேற்குறியலும் குறிக்கப்படுகின்றது மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற திருப்புத்திறன் பயன்படுத்தப்படுகின்றது மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற திருப்புத்திறன் பயன்படுத்தப்படுகின்றது நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதனுடைய எடை புவிப்பரப்பில் என்ன அளவாக இருக்கும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்ரன் நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக தவறால் பாருங்கள் டென்த் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சரியா தவறுமே வந்து தவறானது தான் விடை சரி இருந்தாலும் என்ன தவறானது அப்படின்றத பார்க்கலாம் முதல் வினாவை பாருங்கள் புறவிசை துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலி ஆகும் இங்கே வந்து புறவிசை சுழியனில் அப்படின்னு முன்னாடி வரணும் அப்படி வந்தால் அது சரி பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்காது தொற்ற எடையும் உண்மையான எடைக்கும் சமமாக இருக்காது பொருளின் எடை நில நிலநடுக்கோட்டு பகுதியில் இங்கே மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவப் பகுதியில் பெருமமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் சரியானது நாலாவது பாருங்கள் திருகுமறை மறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகுரடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொன்ற திருகுரடினை வைத்து திருகுதலை விட கடினமானதாகும் எளிமையானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதனால தான் தவறு அது கடினமானது அப்படின்னு வந்து சரியானது புவியினை வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை குறைவாக உள்ளதால் எடை இழைப்பை உணர்கின்றார் இல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறைவானது அப்படின்றது சரியானது ஸோ முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சரியாக தவறுகளும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு அப்படின்றது தான் விடை பொறுத்துக்கு பாருங்கள் நியூட்டனின் முதல் விதி அப்படின்றது பொருட்களின் சமநிலை நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை நியூட்டன் இரண்டாம் விதி அப்படின்றது விசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்றது பறவைகள் பறத்தலில் பயன்படுகின்றது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்றது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகின்றது நீங்கள் சரியாக தவறாக கோடிட்ட இடங்களெல்லாம் மேலோட்டமாக படித்தீங்க அப்படின்னா அதை வச்சே ஆப்ஷன் கொடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை கொடுக்கலாம் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நியூட்டனின் முதல் விதி அப்படின்றது விசையின் பொருட்களின் சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி வந்து விசையின் விதி மூன்றாம் விதி அப்படின்றது பறவைகள் பறத்தலில் பயன்படுகின்றது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்றது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படுகின்றது அதுக்கப்புறம் கூற்று காரணங்களில் பாருங்கள் கூற்று காரணங்களில் முதல் வினா வளஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்புக்கு சமமாக இருக்கும் காரணம் வந்து உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ளபோது மட்டுமே சரியானதாக இருக்கும் இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை இரண்டாவது வினாவை பாருங்கள் ஜீயின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் காரணம் வந்து ஜி மதிப்பானது புவியில் புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகின்றது இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு கூற்று காரணங்களில் டிஎன்பிஎஸ்சில் இருந்து ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்தாலே போதும் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணி விட்ருவாங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாடவாரியாக இருக்கக்கூடிய புக் பேக் வினாக்களை பார்க்கலாம் பாடவாரியாக பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் நிறைய புக் பேக் படிக்கும்போது உங்களை ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் பண்ணும் அப்படின்றதுனால தான் நம்ம பாடவாரியாக கொடுக்குறோம் இந்த வீடியோ பயன் வந்து லைக் பண்ணுங்கள் நம்மளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனோட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்